அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேரு கிருஷ்ணவேணி, அப்பா பேரு செல்வராஜ், அம்மா பேரு அருணாவள்ளி. அப்பா விவசாயம் பண்றாங்க, அம்மா பீடி சுத்துறாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னாலே என்னோட ஃபேமிலி தான் காரணம். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உன்னால முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து படிக்கிறது மட்டும்தான் என்னோட வேலையா கொடுத்தாங்க. ஸ்கூல் புக்ல இருந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி தரது எல்லாமே எங்க அம்மாவும் அப்பாவும் தான். நான் அகாடமி வரனாலே ஒரு நாளைக்கு 4 கிலோமீட்டர் கொண்டு வந்து கூப்பிடவும் செய்யணும். ஸோ எல்லா ஒர்க்குமே எங்க அப்பா அம்மா பண்ணாங்க. அவங்க சப்போர்ட் இல்லாம என்னால இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் அகாடமி தான். நான் ஃபஸ்ட்டு 2020 காலேஜ் பிஎஸ்சி மேக்ஸ் முடித்தேன். ஸோ முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நான் எல்லாருமே சொன்னது சுரேஷ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, சுரேஷில் அட்மிஷன் போடுவோன்னு சொல்லி அக்டோபரில் 2020 அட்மிஷன் போட்டேன். அட்மிஷன் போட்ட டைம் கொரோனா தான். ஒரு பாதிப்புலையும் ஒரு பலன் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது போல தான் என்னோடய லைஃப்பில் கொரோனா. கொரோனா இருந்ததுனால ரொம்ப டைம் கிடச்சிது. நான் தென்காசியிலேருந்து இங்கே வரணும்னாலே கிட்டத்தட்ட எனக்கு 1.5 மணி நேரம் தாண்டும். ஆனால் எல்லா டைமையும் சேவ் பண்ணி கொடுத்து ஆன்லைனில் டைரெக்டாக கிளாஸ் பண்ணி கொடுத்தது எல்லாமே கொரோனா தான். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு சேவ் ஆச்சு. கிளாஸ் எல்லாமே ஆன்லைனில் இருந்தாலும் ரொம்ப டைரெக்டாக இருந்தது. கிளாஸில் என்ன டவுட்னாலும் சேட்டை வந்து டைரெக்டாக கேட்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு இருந்தது. 9:30 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும், 1:30 முடியும். எல்லா சாருமே ரொம்ப சூப்பராக கிளாஸ் எடுத்தாங்க. எனக்கு கிளாஸ் எடுத்த முருகன் சார், சிவா சார், ராஜா சார், ரஞ்சித் சார், அப்துல் சார், எல்லா சாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்ன டவுட் கேட்டாலுமே ஆன்லைனில் ஒவ்வொருத்தராக டவுட் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் எல்லா டைமே எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஜனவரியில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி நவம்பர் வரைக்கும் கிளாஸ் நடந்தது. கொரோனா இருந்ததுனால கிளாஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக டைம் நல்லா போனது. அதுக்கப்புறம் டெஸ்ட்டு நான் கிட்டத்தட்ட 1 இயருக்கு அப்புறம் தான் அகாடமிக்கே வந்தேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 19 தமிழ் சொசைட்டி போட்டிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு அப்போ தான் அகாடமிக்கிட்டு வந்தேன். அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் நான் வந்தப்பவே கிட்டத்தட்ட எல்லா கோஷனுமே கம்ப்ளீட் பண்ணி நம்ம டெஸ்ட்டு தான் போடணும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டேன். 19 ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு போடும்போது நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நிலைமை வந்தது. சரி, ஃபஸ்ட்டு 3 ரேங்க்ல இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. ஃபஸ்ட்டு 3 ரேங்க்லையுமே இல்லை. சரி, நம்ம இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்தது. அடுத்த நாள் டெஸ்ட் போடும்போது top 10 ஸ்டூடெண்ட்ஸில் என்னோட நேம் 7th இருந்தது. அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் மாதிரி இருந்தது எனக்கு. ஏன்னா 1 இயர் நான் படித்ததுக்கு இப்போ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தோணிகிட்டே இருந்தது. அப்புறம் திரும்ப குரூப் 2 ஆஃபர் வந்தது. குரூப் 2 மொத்தம் 33 டெஸ்ட் போட்டிருந்தாங்க. எல்லா டெஸ்ட்டுமே நான் அட்டன் பண்ணிடுவேன். அது மாதிரி குரூப் 4 28 டெஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுலேயுமே எல்லா டெஸ்ட்டுமே நான் அட்டன் பண்ணி கரெக்டாக கரெக்ஷன் கிளாஸ் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, டெஸ்ட்டு தான் நம்மளை வந்து தனியாக கொண்டுட்டு வரும். ஏன்னா நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குறது டெஸ்ட்டு தான். அகாடமியில் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். 6th தமிழ் டேமில் டெஸ்ட் போட்டாலே ஒரு டெஸ்ட்டில் இருக்க கொஸ்டின் இன்னொரு டெஸ்ட்டுக்கு ரிப்பீட் ஆகவே செய்யாது. அதில் கொஸ்டின் எடுக்கிறவங்க எப்படி தான் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் எல்லா டெஸ்ட்டுக்குமே தோணும். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் இனி இந்த எக்ஸாமில் விட்டவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, கடவுள் நம்மகிட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஹார்ட் ஒர்க் எதிர்பார்க்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, இன்னும் அதிகமான சக்ஸஸை நமக்கு தரதுக்காக தான். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக முடியும். இவ்வளோ வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி எப்படியாவது ஹார்ட் ஒர்க் போடுங்க. கண்டிப்பாக இதை விட பெரிய அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இனி ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது, யார் என்ன சொன்னாலும் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்புங்க. இந்த ஃபீல்டில் நம்ம இருக்கணும்னாலே ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம நம்பணும். அப்போ தான் இதில் நம்ம அச்சீவ் வாங்க முடியும். 20 லட்சம் வேலை நீ எப்படி ஒரு ஆளாக வர முடியும்னு சொல்லி கேட்பாங்க. நமக்கு தேவை 20 லட்சம் வேலை இல்லை, ஒரே ஒரு வேலை தான். அது ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த இதில் நம்ம நிற்கலாம். மொத்தம் 4 பில்லர்ஸாக நான் எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, நமக்கு எல்லா எவ்வளோ கஷ்டம் வருதோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பாக சக்ஸஸ்க்கு ஒரு ஸ்டெப்பாக தான் எடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் 10th 12th மார்க் ஷீட் வாங்க போகிற அன்றைக்கி நானும் எங்கள் அப்பாவும் ஸ்கூலில் தனி சைக்கிளில் தான் போவோம். அன்றைக்கி நிற்கிறது 2 சைக்கிள் மட்டும் தான் கிரவுண்டில் இருக்கும், மற்ற எல்லாமே பைக்காக தான் இருக்கும். நான் அந்த ஸ்டேஜெலாம் கடந்து வர போய் தான் அந்த ஃபீல்டே சூஸ் பண்ணேன். இல்லைனா அந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வந்திருக்க மாட்டேன். அதுபோல் தான் நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம் நம்ம இதில் இருக்கணும். அப்போ தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடியது செகண்ட் வந்து என்னன்னா, ஆர்வம் ஆசை ரெண்டுமே இருக்கணும். யாருக்காகவும் நம்ம நம்மளை படிக்கக்கூடாது. நம்ம படித்தா நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி மட்டும்தான் நம்ம புக் எடுக்கணும். புக் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆர்வம் இருக்கோ அதே இது புக்கு முடிக்கிற வரைக்கும் நமக்கு அதே ஆர்வம் இருக்கணும். அதுக்கப்புறம் உழைப்பு தான், கடின உழைப்பு கட்டாயம் பலன் தந்தே தீரும். இதில் எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே இல்லை. உழைப்பை நம்புங்க, கண்டிப்பாக அதில் வந்து கண்டிப்பாக பலன் இருக்கு. அப்புறம் லாஸ்ட் வந்து பொறுமை. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும், காம்படிஷன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே பொறுமை இருக்கணும். அதே இது TNPSCனா அப்படின்னா ரொம்ப பொறுமை இருக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, முந்தி கொண்ட முதல் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்றுவிடும், காத்திருந்த கடைசி செங்கல் தான் கலசம் தொடும். சாதிக்க மிக மிக பொறுமை அவசியம். ஸோ எல்லாருமே பொறுமையோட உழைப்பை போடுங்க. கண்டிப்பாக இதில் ஒரு நாள் எல்லாருமே அச்சீவ் பண்ணலாம். லாஸ்ட்டாக எனக்கு பிடிச்ச ஒரு திருக்குறள் என்ன அப்படின்னா, இந்த திருக்குறள் படிக்கும் போதெல்லாம் நம்ம இன்னும் என்ன வேணாலும் உழைக்கலாம் அப்படிங்கிறது தோணும். 7th தமிழ் புக்கில் இருக்குது, மடியின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்திலிருந்து, மடியை மடியாக ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். யார் ஒருத்தர் தன்னுடைய குடும்பத்தை சிறந்த நிலைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சோம்பல துன்பமாக கருதி உழைப்பாங்க. ஸோ கல்வி தான் இந்த ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. கல்வியை நம்புங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருமே ஃபியூச்சர் அச்சீவர்ஸ் ஆவீங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.